நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து ஒரு விஷயத்தை திமுகவை நோக்கி எழுப்பினார்கள். திமுக வாய் திறக்காதது ஏன் என்று கேள்வி கேட்டார்கள். எதற்கு வாய் திறக்கல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல், அதுல பாஜக 4 மாநிலத்துல ஆட்சியை பிடித்திருக்கிறது, இப்படி கூட சொல்லலாம், தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. சோ நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சர் ஐயா அவர்களும் கருத்து தெரிவிக்கல. திமுக தரப்புல எந்த ஒரு செய்தி தொடர்பாளரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 மாநில தேர்தலை பற்றி பேசவே இல்லை. டிவி விவாதங்களில் மட்டும் அந்த கலந்து கொள்ளுகின்ற அந்த செய்தி தொடர்பாளர்கள் மட்டும் இந்த 5 மாநில தேர்தலை திமுக எப்படி பார்க்குது என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. ஏன், எங்க ஒரு தேர்தல் நடந்தாலும் சரி, அகில இந்திய அளவில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, உடனடியாக கருத்து தெரிவிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கின்றார்? வாய் திறக்காததுக்கு காரணம் என்ன? அதாவது திமுக மிரளுகின்ற அளவுக்கு பாஜக இந்த 5 மாநில தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறதா? வாய் திறக்காத அளவுக்கு அடி பலமா கொடுத்திருக்கிறதா? அதாவது தனக்கான வாய்ப்பை பாஜக பறித்து விட்டதாக திமுக நினைக்கிறதா? அந்த இழப்பில் இருந்து இன்னும் திமுக மீளவே இல்லையா? ஏன் வாய் திறக்கல அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு முன்பாக முரசொலியில இந்த 5 மாநில தேர்தல் எப்பேற்பட்டது என்று சொல்லி ஒரு நீண்ட கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரை என்ன சொல்லியிருக்கிறது? இதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய குரலா அல்லது திமுகவுடைய நிலைப்பாடா? அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றே சொன்னார் முதலமைச்சர் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு, இந்த 5 மாநில தேர்தலில் மோடி அலை வீசியது, மோடி ஆட்சி அதிகாரங்களுக்கு கிடைத்த, நிர்வாகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. மோடி அலை என்றால் பஞ்சாப்ல ஏன் வெற்றி பெறல சொல்லுங்க அப்படின்னு முரசொலி கேள்வி எழுப்புகிறது. அதாவது மோடி அலை என்பது தவறான விஷயம். பாஜக 4 மாநிலங்களில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், மோடி அலை வீசுகிறது என்று சொல்லுகின்ற போது பஞ்சாபிலும் அந்த அலை வீசியிருக்க வேண்டும், மோடி அலை கிடையாது. இரண்டாவது, கடந்த முறை தேர்தலில் பாஜக எந்த அளவுக்கு வெற்றியை பெற்றதோ அதைவிட குறைவான வெற்றியை தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை பெற்றிருக்கிறது. மோடி அலை வீசினால் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசில் 313 இடங்கள் கடந்த முறை வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த முறை 255 இடங்கள் தான் வெற்றியை பெற்றிருக்கிறது. கூட்டணியுடன் 275 இடங்களை தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ அவங்க கணக்குப்படி பார்த்தாலும் 50 இடங்களுக்கு குறைவாகத்தான் வெற்றியை உத்தரப்பிரதேசிலே பெற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது மோடி அலை என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு முரசொலி கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதாவது பாஜகவினர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் சொல்லியிருக்காங்க, மோடி அலை தான் உத்தரப்பிரதேசத்தில் இங்கே வீசியிருக்கு, உத்தராகண்ட்லேயும் வீசியிருக்கு, மணிப்பூர்லேயும் வீசியிருக்கு, கோவாவிலையும் வீசியிருக்கு. இப்போ பாருங்க, ஒரு 5 முறை ஒரு மாநிலத்தில் நம்ம ஆட்சி செய்துட்டோம்னு வச்சுங்களேன், மக்கள் நம்ம ஆட்சி பற்றியான மதிப்பீடு வந்துடும். ஆட்சியிலே வந்து நம்ம இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், யோ அவங்கள தேர்ந்தெடுக்கலாம் ஐயா, அவங்க வந்தாங்கன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க ஐயா. இப்போ எப்படி அதிமுக 10 வருஷம் ஆட்சி ஆண்ட பிறகு மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு திமுக வற்றமையா அப்படின்னு ஓட்டு போட்டாங்களோ, அந்த மாதிரி முதல் முறையாக ஆட்சிக்கு வருகின்றவங்க மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் 5 மாநில தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 3 மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருக்குது, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்கு. ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் எப்படி இருந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், ஒரு புரிதல் இருக்கும், ஒரு ஒப்பீடு இருக்கும். அதனால மீண்டும் பாஜகவுக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாதா? அவங்க மோடி பிம்பத்தை காட்டினா என்ன, யோகி ஆதித்யநாத் பிம்பத்தை காட்டினா என்ன, நம்ம ஓட்டு போடலாமா போடக்கூடாதா? 5 வருஷத்துல நமக்கு என்ன நல்லது பண்ணிருக்காங்க, கெட்டது பண்ணிருக்காங்க, மீண்டும் அவங்களை கொண்டு வரலாமா இல்லையா என்று மக்கள் யோசிப்பாங்க. இப்படி பல முறை யோசித்து மீண்டும் பாஜக உத்தரப்பிரதேசத்துக்கு தேவை என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மோடி அலை தான் வீசியிருக்குதுன்னு அர்த்தம். எப்பவுமே 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து விட்டு பிறகு மீண்டும் ஒரு ஆட்சி அந்த இடத்துல அமைகிறது என்று கேட்டால் அந்த இடத்த இடங்களாவது குறையும், வாக்கு சதவீதமாவது குறையும். அப்படி பார்க்கும் பொழுது இடங்கள் குறைந்திருந்தாலும் கடந்த தேர்தலை விட பாத்தீங்கன்னா இப்ப பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது, 6% கூடி இருக்கிறது. அப்போ மோடி அலை வீசலனா
ஆறு சதவீத வாக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்குமா, மீண்டும் ஆட்சியை பிடித்திருப்பார்களா? ஒண்ணு இல்ல, அப்படியே உத்தராகண்டுக்கு போவோம். சென்ற முறை நடந்த தேர்தலை விட பாத்தீங்கன்னா இந்த முறை உத்தராகண்ட்ல அதிகமான இடங்களை கைப்பற்றிருக்காங்க. உத்தராகண்ட் பொறுத்த வரைக்கும் பாஜக குழப்பத்தில் இருந்தது. அதாவது அங்க ரெண்டு மூணு முதலமைச்சர்களை வந்து பாத்தீங்கன்னா மாற்றினாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உத்தராகண்ட்ல வந்து பாஜக முதலமைச்சர் தோல்வி அடைந்திருக்கின்றார். அதை முரசொலி வந்து பாத்தீங்கன்னா சுட்டிக்காட்டிருக்கு. மோடி அலை வீசி இருந்தால் உத்தரப்பிரதேசில் இருந்த துணை முதலமைச்சர் ஏன் வந்து தோல்வி அடைகிறாரு, உத்தராகண்ட்ல இருக்கின்ற முதலமைச்சர் ஏன் தோல்வி அடைகிறாரு? சோ இந்த தோல்வி அடைவதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க எதிர்கட்சியில என்னென்ன கேண்டிடேட் வந்து நிறுத்திருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டுடைய பலமா இருக்கலாம், இல்லை என்றால் இவங்க கடந்த ஆட்சியில எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பேர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த ஆட்சி நம்ம பழி வாங்கணுமா அப்படின்னு நினைத்து ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து தப்பு செய்த ஆட்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது அப்படி பார்க்கணுமா, இல்ல மோடியாலேயே வீசலைங்க அப்படின்னு சொல்றதா? சோ முரசொலி தவறாகத்தான் கடித்திருக்கிறது. உத்தராகண்ட்ல முதலமைச்சர் தோல்வி அடைந்தார் என்றால் அவரு புதிதாக நியமிக்கப்பட்ட முதலமைச்சர், இரண்டாவது மக்கள் அவர் மீது அதிருப்தி இருந்திருக்கலாம், ஆனால் பாஜக மீது அதிருப்தி இல்ல. மணிப்பூருக்கு வருவோமே, சென்ற முறை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி இருந்தது, 12 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட பெரும்பான்மையும் தாண்டி அதிக இடங்களில் வெற்றி பெற்று மணிப்பூர்ல ஆட்சி அமைக்குது என்று கேட்டால் அங்க மோடி அலை வீசலையா? அதே மாதிரி கோவாவில் ஆட்சியை செய்து கொண்டு இருந்தது பாத்தீங்கன்னா பாஜக, மீண்டும் அந்த இடத்துல மற்ற எதிர்கட்சிகளை விட அதிகமான இடங்களை வெற்றி பெற்று தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு இருக்குண்ணா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோடி அலை வீசாம நடைபெறாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்லா தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க, வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. தவறு எங்க நடந்தாலும் அதை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க, ஓட்டு போடலாமா போடக்கூடாதா என்பதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால மோடி அலை வீசல. அதே மாதிரி பாஜக பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்களை பேசியா வெற்றி பெற்றது என்று முரசொலி கேட்கிறது. ஒரு மக்களுக்கு வளர்ச்சி திட்டம் மட்டும் இல்லாம போனா அந்த மக்கள் ஆதரிப்பாங்களா? சாப்பாட்டுக்கு இல்ல மதம் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு யாராவது விரும்புவாங்களா? முரசொலி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதா, இல்ல திமுகவையும் சேர்த்து ஏமாத்துதா அப்படின்னு நமக்கு தெரியல. அதாவது 20% இஸ்லாமியர்களா 80% இந்துக்களா என்று மதத்தை தூண்டி எப்போது பார்த்தாலும் பாஜக வட மாநிலங்களில் வெற்றி பெறுகிறது. பாஜக பொறுத்த வரைக்கும் மதத்தை விட்டு வெளியே வரப்போறது கிடையாது. வாரணாசி, காசி, இந்த மாதிரி ராமர் கோயில் கட்டுறாங்க பாருங்க, அந்த ராம ஜென்ம பூமி, இந்த மாதிரி விஷயங்களையே பேசி பேசி அதையே மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா காட்டி பாஜக செய்கின்ற தவறையெல்லாம் மறைத்து மறைத்து வெற்றியை பெறுகின்றார்கள். வளர்ச்சியை சொல்லி நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் என்ன செஞ்சிருக்கேன் உத்தரப்பிரதேசத்தில் அதை சொல்லுங்க அப்படின்னு முரசொலி கேள்வி கேட்கிறது. இதே தான் தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்குறாங்க. 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, 505 மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்களை என்ன நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, பதிலை சொல்லுங்க. அண்ணாமலையே சொல்கிறாரு இந்த அரசாங்கத்தை அறிவிப்பு அரசாங்கம் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். மத்திய அரசாங்கம் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சிக்கரை ஓட்டி போடுறீங்க. இரண்டாவது, கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திறந்து வைக்கிறீங்க, மற்றபடி நீங்க வெறுமனே அறிவிப்பு மட்டும்தான் வெளியிடுறீங்க திமுக காரங்களே, அதனால் இது அறிவிப்பு கவர்மெண்ட் என்று சொல்லலாம்னு சொல்றாரு. ஸோ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி செய்த நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு போக மாட்டாங்க, தவறுகள் இருப்பின் அதுதான் சுட்டி காட்டுவாங்க. அது மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கையும் மக்களுடைய வறுமையும் கொரோனாவையும் பாஜக சிறப்பாக கையாண்டதன் காரணமாகத்தான் வாக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் என்று அவங்க சொல்லும்போது அதையெல்லாம் மறைத்துவிட்டு முரசொலியும் அரசியல் செய்கிறது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸையும் அப்படியே லைட்டாக முரசொலி விமர்சித்திருக்கிறது. பிரியங்கா காந்தி பொறுத்த வரைக்கும் பாஜக தவிர்த்து யாருடன் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று தேர்தல் களத்தில் நின்று சொல்றாரு. ஆனால் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பாஜகவை வீழ்த்தணும், அப்போ கூட்டணி இருந்தாதான் சரியா இருக்கும் என்று சொல்லி முன்கூட்டியே முடிவெடுத்து கூட்டணி சேர்த்திருக்கணும் அப்படின்னு முரசொலி சொல்லுது. பகவன் சமாஜ்வாதி பார்ட்டியும் ஒன்றிணைந்தால் பாஜக வெற்றி பெற்றிருக்காது. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சேலத்து மாநாட்டில்
ராகுல் காந்தி அவர்களை வைத்துக்கொண்டே அன்றே சொன்னார், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது, அதனால் அவங்கவங்க பொறுப்புகளை உணர்ந்து பாஜகவை வீழ்த்துவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னார். நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்ன விஷயத்தை காதலியே வாங்கிக்கல, அதனால்தான் காங்கிரஸும் தோல்வியடைந்தது, பாஜகவும் வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக பஞ்சாபில் வெற்றி பெற்றிருந்தால் மோடி அலை வீசியிருக்குது என்று சொல்லலாம். அப்படியும் பஞ்சாபை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பாஜக நினைத்தது. அதற்காக காங்கிரஸில் இருந்த அமரிந்தர் சிங்க வழக்குகளை காரணம் காட்டி மிரட்டி காங்கிரஸிலிருந்து வெளியேற்றி அவங்களோட கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. ரெண்டு இடங்கள் தான் பாஜக வெற்றி பெற்றது, மண்ணை கவ்வி இருக்கிறது. அதாவது அமரிந்தர் சிங் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று சொன்னது பாஜக கிடையாது, அன்னைக்கு பஞ்சாப் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சித்து. ஸோ வலுவாக அதை மறைச்சிட்டு பாஜக அமரிந்தர் சிங்கை மிரட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்தில் மேல் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது கீழே தயாளு அம்மா கடை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருந்தார்கள், ரெய்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் தேர்தலில் மிரட்டி கூட்டணி வைப்பது. ஆனால் அமரிந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் மிரட்டுவதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் ஒரு தேசியவாதி, இப்போ பிரிவினை பேச மாட்டார். அதனால் அவருக்கு 80 வயதுக்கு மேலே ஆகிப்போச்சு, இனிமேல் மிரட்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பாஜகவுடன் விருப்பப்பட்டு தான் அவர் கூட்டணி சேர்ந்தார். காங்கிரஸ் பஞ்சாபில் தோல்வியடைந்ததுக்கு காரணம் அங்கே யாரோ விவசாயிகள் என்று சொன்னாங்களே அவங்கள ஆதரித்ததும், இரண்டாவது உட்கட்சி பூசலினால் அந்த கட்சி தோல்வியடைந்தது. பாஜகவுக்கு பஞ்சாபில் தலங்களே கிடையாது, அதனால் மோடி அலை வீசினாலும் பெரிதாக வெற்றியும் பெற முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் மதத்தை வைத்துத்தான் அரசியல் செய்கிறது பாஜக. அந்த மதத்தை வந்து பாஜக கைவிட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்தால் பாஜகவை நாங்கள் ஏன் எதிர்க்க போகிறோம் அப்படின்னு திமுக சொல்கிற மாதிரி இந்த பாஜகவுடைய அரசியல் நகர்வு இந்தியாவுக்கு ஆபத்து. அதனால் மீண்டும் சொல்கிறோம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜக வீழ்த்துவோம். மம்தா பானர்ஜி இந்த தேர்தலுக்கு பிறகு பாடம் கற்றுக்கொண்டார்கள், காங்கிரசுடன் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் மீண்டும் ஒரு அணியில் திரளுவோம் பாஜகவை வீழ்த்துவதற்கு அப்படின்னு இங்கே முரசொலியானது கட்டுரையை ஒரு நாளைக்கு முன்பாக வெளியிட்டிருக்கிறது. இந்த கட்டுரையை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது நாம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுவதும் மோடி அலை ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இரண்டாவது, இந்தியா முழுவதும் மக்கள் மோடி பக்கம் இருக்கின்றார்கள். அதனால தான் எதிர்க்கட்சிகள் அத்தனையும் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்குது. மோடியுடைய அலை வீசல பாஜக பலவீனமாக இருக்குதுன்னா அவங்கவுங்க தனித்து மோடியை எதிர்த்து அரசியல் செய்து வெற்றி பெற்றுட்டு போயிடலாம். அதனால் மக்களும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்காங்க. மோடி அலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வீசுது, அதனால் இவங்களை தனித்து எதிர்கொள்ள முடியாது என்பது திமுகவுக்கும் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்விட்டு இந்த 5 மாநில தேர்தல் பற்றி கருத்து தெரிவித்தால் காங்கிரஸையும் சாட வேண்டி இருக்குமே என்பதற்காகத்தான் வாயே திறக்கலை. அதனால் பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி பத்திரிகை செய்தி என்று கூட கடந்து போகலாம் திமுக, இல்லை திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி என்று கூட சொல்லலாம், இல்லை முதலமைச்சருடைய எண்ணத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கு என்று சொல்லலாம். திமுக பொறுத்த வரைக்கும் எப்படி ஒன்றாலும் பேசலாம். மொத்தத்தில் அடுத்து 2024 பாஜக ஆட்சி அமைவதில் சந்தேகமே கிடையாது, எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் என்று அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறாங்க. களம் எப்படி மாறப்போகிறது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்கள்.